டவுன்டவுன் நாங்கள் இருந்த ஏரியா இதெல்லாம் ப்ரிட்டி மச் எனக்கு ஒரு மாதிரி ஐன் அண்ட் அவுட் நல்லாவே தெரியும். தனி செப்பரேட் வேர்ல்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் அந்த ஏரியாலாம் நான் ரொம்ப நிறைய அங்கே வந்து நாங்கள் ஹேங் அவுட் பண்ணியிருக்கோம். வெளியெல்லாம் போயிருக்கோம் போது படா படம் ஸ்டார்ட் ஆகும், என் ஃபுல்லாக வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பொன்னியின் செல்வன் மூவி போயிட்டு வந்தேன். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். மூவி வந்து தான் ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இப்போ தான் வீடியோவா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். மூவி வந்து நான் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கே நாங்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக யாரெலாம் போனோம் அப்படின்னா நான், கீர்த்தி அண்ட் ரஷ்மியா அக்கா, நாங்கள் மூணு பேர் தான் போனோம். ஏன்னா இப்போ வந்து பேபி வந்ததுலேருந்து நாங்கள் எல்லாருமே, நான் முன்னே விக்ரம் படத்தில் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் கப்புள்ஸாக ஒன்றா வந்து போக முடியறதில்ல. ஸோ பேபி யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது யூஸ்வலி இப்போ வந்து பாய்ஸ் கேங் தனியாகவும் கேர்ள்ஸ் கேங் தனியாகவும் தான் போகிறாங்க. அண்ட் இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னா கேர்ள்ஸ் கேங் வந்து ஃபஸ்ட்டே தனியாக போயிட்டாங்க. ஆக்சுவலி மூவி செப்டம்பர் 30th ரிலீஸ் ஆச்சு, அன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே அப்படின்றதுனால நான் அன்றைக்கி கேர்ள்ஸ் கேங்கோட போகல. அண்ட் அதுக்கப்புறமா பிரவீன் போயிட்டு டியூஸ்டே பார்த்துட்டு வந்தாங்க பாய்ஸ் கேங்கோட. அண்ட் மீதி நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் தான் இருந்தோம், நான், கீர்த்தி, ரஷ்மியா அக்கா. ஸோ ஓகே, நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செப்பரேட்டாக மூவி போயிட்டு வந்தோம். யூஸ்வலி இங்கே தமிழ் மூவிஸ்லாம் நாங்கள் உட்சைட் சினிமாஸ், யார்க், ஆல்பியன்னு சொல்லி இந்த மாதிரி தேட்டர்ஸ்லாம் இருக்குது, அங்கே தான் இந்தியன் மூவிஸ் தமிழ் மூவிஸ் அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை பொன்னியின் செல்வனுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருந்தனால அங்கே வந்து ரிலீஸ் பண்ணல. ஆக்சுவலி ரெண்டே ரெண்டு தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட பெல் லைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி டவுன்டவுனில் ஒரு தேட்டர் இருக்குது, அண்ட் அது இல்லாமல் இன்னொன்று வந்து ஓக்வெல்ல ஒரு தேட்டர் இருந்துச்சு. ஸோ இங்கே ரெண்டு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து டவுன்டவுனில் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே ஈவினிங் 7:20 ஷோக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் ஸ்காப்ரோவில் இருக்கோம், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ அதனால் முன்னாடியே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணி 5:45 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வான் வந்து டே கேர்லேருந்து வந்ததுக்கப்புறமா எல்லாம் அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரவீன் வீட்டில் இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தனால அவங்கலாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 5:45 என்னை பிரவீன் வந்து ரூச்சில் கோ ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏஜாக்ஸ் கோ ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ட்ரெயின் ஏறி வந்துட்டாங்க. நான் அப்புறமா இங்கே ரூச்சில் ஸ்டேஷனில் அப்படியே அவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்டில், எந்த கம்பார்ட்மெண்ட் நம்பர் கேட்டு அதில் அப்படியே ஏறிக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு கோ ட்ரெயின்லலாம் போயிட்டு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கும், பீயிங் இட் ஃப்ரைடே ஈவினிங். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், யாராவது வந்து எங்களை ட்ராப் பண்ணும், இந்த இஷ்யூலாம் இருக்குது. ஸோ அதனால் ஓகே, இதுனா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ட்ரெயினில் வந்து போயிட்டோம். வெதர் நல்லாவே கோல்டாக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரிட்டி மச் வந்து அன்னைக்கு ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்தது. ஸோ அங்கே யூனியன் ஸ்டேஷன்லேருந்து ஒரு லைக் அரவுண்ட் 10-15 மினிட்ஸ் வாக் பண்ணால் தான் நம்ம அந்த தேட்டருக்கு போக முடியும் டவுன் டவுனில். அப்போ ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து லைக் குளூரில் வாக் பண்ணி போகணுமா, கரெக்டாகலாம் ட்ரெஸ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணனால ஓகே டவுன் டவுனில் பாத் அப்படின்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட்லேயே நம்மளுக்கு வந்து நிறைய இடம் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேலே நாங்கள் டவுன் டவுனில் இருந்தனால எனக்கு டவுன் டவுன் நாங்கள் இருந்த ஏரியா இதெல்லாம் ப்ரிட்டி மச் எனக்கு ஒரு மாதிரி ஐன் அண்ட் அவுட் நல்லாவே தெரியும். அதனால் நான் சொன்னேன் ஓகே நம்ம வந்து பாத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அண்டர் கிரவுண்டில் பாத்தில் நடந்து அங்கே கிட்ட தேட்டர் கிட்டே போயிட்டு அப்படியே நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ அதனால் குளிரே சுத்தமாக தெரியல. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு தனி செப்பரேட் வேர்ல்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் நல்ல ஹீட்டடாக இருக்கும் உள்ளே, உங்களுக்கு ரொம்ப கோல்டெலாம் எக்ஸ்போஸ் ஆகாமல் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா டவுன் டவுனில் வந்து அந்த பாத் வழியாக போகணும் அப்படின்னா அது நல்லாவே வெல் கனெக்டடாக இருக்கும் எல்லாம் மெயின் பில்டிங்ஸோட. ஒரு மாதிரி எனக்கு சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி அங்கே டவுன் டவுன்லாம் போனது. அங்கே பாத்தில் வாக் பண்ணி போகும்போது அதுக்கப்புறமா அங்கே டிஃப் தேட்டருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டவுன் டவுனில் இருந்த டைமில் இருந்த காண்டோக்கு பின்னாடியே தான் அந்த தேட்டர் பில்டிங். ஸோ அந்த ஏரியாலாம் நான் ரொம்ப நிறைய அங்கே வந்து நாங்கள் ஹேங் அவுட் பண்ணியிருக்கோம், வெளியெல்லாம் போயிருக்கோன்னும் போது அந்த ஓல்ட் மெமரிஸ்லாம் நிறைய வந்தது. அதனால் அங்கே போனதே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் அண்ட் நல்லா இருந்தது. தேட்டருமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து கொஞ்சம் நல்ல பெரிய தேட்டராக தான் இருந்துச்சு. நான் ஏன்னா டிஃப் அப்படின்றது வந்து டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அண்ட் அந்த தேட்டர் கமர்ஷியல் மூவிஸ்க்கெலாம் யூஸ்வலாக வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்காக எடுக்கிற மூவிஸ் இந்த மாதிரியான ஆர்டிஸ்டிக் மூவிஸ் அந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை தான் வந்து இந்த ப்ராப்ளம்னால பொன்னியின் செல்வன் அங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் ஓகே அது ஒரு சின்ன தேட்டராக தான் இருக்கும், ஏன்னா அங்கே டிஃப் ஃபெஸ்டிவல் நடக்கும் போது அங்கே போயிருக்கோம் நாங்கள், நான், பிரவீன், அப்படி நாங்கள்லாம் வந்து அந்த டிஃப் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்த டைமில் மூவிஸ்லாம் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் போயிருக்கோம். பட் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா ஓகே இந்த தேட்டர் வந்து குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து தேட்டர் கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருந்தது. டிக்கெட்ஸ் ஆக்சுவலி பயங்கர டிமாண்டாக இருந்தது, ஏன்னா ரெண்டே தேட்டர் தான் இருந்தது அப்படின்னும் போது பயங்கர குவிக்காக சேல் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நாங்கள் நினச்சோம் எங்களால் போக முடியாது, ஸ்க்ரீனிங்கே ஸ்டாப் பண்ண போகிறாங்க, நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, அப்படி தான் ஸ்டாப் பண்ண போகிறாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் பார்த்தா லக்கிலி திரும்ப அவங்க வந்து ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ண உடனே கீர்த்தி தான் டிக்கெட் புக் பண்ணா, கரெக்டாக அந்த ஓப்பன் ஆகிற டைமுக்கு புக் பண்ணி நல்லா லாஸ்ட் ரோவில் வந்து புக் பண்ணியிருந்தா.
இருந்தா. ஸோ அதுவே வந்து ஜாலியாக இருந்துச்சு, பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து முன்னாடி நடுவில் அப்புறம் தனித்தனியாலாம் உட்காந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக லாஸ்ட் ஷோலேருந்து மூவி பார்த்தோம். டிஃப்ல அப்படின்னு உடனே நான் நினச்சேன் பெருசாக ஆடெல்லாம் போட மாட்டாங்க, கமர்ஷியலைஸ் தான் இருக்காது, ஸோ அதனால் வந்து குயிக்காக மூவி ஸ்டார்ட் ஆகிடும், நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஆட் வந்துச்சு. ஆட்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல்ஸ் மாதிரி இல்லை, பட் நிறைய மூவிஸோட ஆடாக இருந்துச்சு. லைக் மற்ற மூவிஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய மூவிஸோட ட்ரெய்லர்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து எப்படா படம் ஸ்டார்ட் ஆகும், என் பிள்ளை வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பட் வான் வந்து சூப்பராக இருந்தான் அவன். ஏன்னா நாங்கள் போனதே வந்து ஈவினிங் தானே போனோம், அவர் யூஸ்வலாக இப்போலாம் வந்து 8:00 தூங்கிட்டாரு. அண்ட் பிரவீன் இருந்தனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவன் பாட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா எல்லாம் விளையாடிட்டு நல்லா தூங்கிட்டான். அப்புறம் நடுவில் வந்து பிரவீன் டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் ஃபோட்டோஸ் தான் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அவன் ஒரு பாட்டில் இருக்காரு, ஒன்றும் வரி பண்ணாத நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய பேர் நிறைய லைக் மிக்ஸ்டு ரிவ்யூஸ், சில பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, சில பேர் நல்லா இல்லை, நாங்கள் புக்ஸோடு கம்பேர் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். பட் எனக்கு பர்சனலி எனக்கு வந்து ஸ்டோரி பற்றி சுத்தமாக தெரியாது, நான் வந்து புக் படித்ததே கிடையாது. ஸோ எதுவுமே தெரியாமல் ஒரு லைக் நியூவாக போய் பார்க்கும் போது வந்து எனக்கு மூவியாக பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரிவ்யூலாம் நான் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு மெயினாக என்னென்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸோடு போனது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து வீடியோ. அண்ட் அதே மாதிரி நான் எதாவது மூவி போகிறேன் அப்படின்னாலுமே நான் அதை பற்றி பெருசாக யாரும் பேசினாங்கன்னா வந்து கேட்டுக்க மாட்டேன், எனக்கு வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போவேன், நானும் இருக்கட்டும் பிரவீனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே. அதனால் மோஸ்ட்டாக வந்து மூவி ரிலீஸ் ஆன உடனே பார்க்க ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைனாலுமே போகிற வரல வந்து அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டோம், அதை பற்றின இன்டர்வியூஸோ எதுவுமே ரிவ்யூஸோ எதுவுமே பார்க்க மாட்டோம். ஸோ இந்த மூவியுமே அப்படி தான், நான் ப்ரிட்டி மச் வந்து ஒரு 10 days அந்த மாதிரி கழிச்சு தான் போனேன். பட் அப்போ வரலையுமே நான் எதுவுமே வந்து கேட்கல. ஸோ எனக்கு என்ன கேரக்டர்ஸ் யார் என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாது, ஸ்டோரி லைன் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கும் போது வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக இந்த தமிழ் மூவிஸ் பார்க்க போகிற தேட்டர்லலாம் வந்து இன்டர்வல் இருக்கும், அப்போ தான் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். பட் அன்றைக்கி வந்து பசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பாப்கார்ன் வாங்கிட்டு போயிட்டோம். அது நல்லதாக போச்சு, ஏன்னா எங்களுக்கு தெரியாது டிஃபில் வந்து இன்டர்வல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, கண்டினியூஸாக மூவி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல வேலையாக முன்னாடியே ஸ்நாக்ஸ் வாங்கினால அப்படியே குறிச்சிட்டு அப்படியே சமாளிச்சிட்டோம். அதுக்கப்புறமா மூவி முடிஞ்சதுக்கப்புறமா ரஷ்மியாக்காவோட ஹஸ்பண்ட் லிசான்னா இருக்காங்க, லிசான்னா வந்து எங்களெல்லாம் பிக் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் ஒரு நல்லாவே வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான அவுட்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு, அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்தது. அண்ட் வீட்டுக்கு வந்துமே பார்த்தா பிரவீன் சிக்கன் குழம்பு ரைஸ் அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா தூங்கியாச்சு. அண்ட் அப்படியே வந்து வீக்கெண்டும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் மூவி பார்த்துட்டீங்களா, எப்படி போச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, மூவி பிடிச்சிருந்ததா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். அண்ட் ரவுடி, பாய்.